ஸ்ரீமாதவான்மயசுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீஸ்ரீநிவாசகுருவர்யகிருபாத்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதாவரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதிகிருபயாரங்கிணீநஸ்தபாரம் தத்சம்ப்ராப்தகமந்தத்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஶ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் தத்பாதயுக்மசிரசீர்ஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேர்ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஞானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யபதக ஸ்பிருஹம் ஸ்வதந்த்ரம் சர்வதந்த்ரேஷு வேங்கடேஷாஹ்வயம் மஹஃ ப்ரணாமம் லக்ஷ்மணமுனி ப்ரதிஹிண்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹ் ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. போன ஸ்லோகமான திருவமிந்திரிய நாக சிங்களாவாங்கிற ஸ்லோகத்தினால பாதுக அந்த பாதுகையை சேவிப்பவனுடைய காமம் குரோதம் லோபம் மூணையும் ரொம்ப அடக்கி வெற்றி காண்கிறது. அது மட்டுமில்லை, அவன் நரகத்துக்கு போகாதபடி அந்த நரகத்துக்கு ஒரு தாப்பாளை போட்டுடுறது, அதுக்கப்புறம் அவனை அந்த அனபாய பதவின்னு சொல்கிறதுனால அந்த பரமபதத்துக்கு ஏணி வச்சு ஏற்றி விட்டுடுறது அப்படின்னு அந்த பாதுகையை யாரெல்லாம் பக்தி பண்ணுறாளோ அவளுக்கு என்ன நன்மை கிடைக்கிறதுங்கிறத சொன்னார் நம் சுவாமி தேசிகன். அடுத்ததாக இந்த 36வது ஸ்லோகத்தில் சரணாகத சத்தவாகசீலா ஸ்ருதி சீமந்த பத பிரசாதனார்ஹாம் அதிரங்கமுபாஸ்மஹே முராரே மகனீயாம் தபனீய பாதுகேத்வாம். அதாவது முராரேஹே, முராரியான எம்பெருமானுடைய தபனீய பாதுகே, ஏ தங்கமயமான பாதுகைகளே, ஷரணாகத பெருமாளையே
எம்பெருமானுடைய திருவடியையே உபாயமா யாரு பற்றி இருக்கிறார்களோ, யார் நம்பியிருக்காளோ அவளுடையதான சார்த்த அந்த கூட்டத்தினுடைய பாக சீலாம் அவளை அழிச்சுண்டு போறதையே தனக்கு கடமையாக சுபாவமாக வச்சுருக்கிறவளும் ஸ்ருதி வேதங்களுடையதான சீமந்தபத அந்த தலையில வகுடுன்னு சொல்றா பாருங்க, அந்த தலையில இருக்கிற வகுடாகிற பிரதேசத்துக்கும் பிரசாதன அந்த அலங்காரத்திற்கு அர்ஹாம் தகுந்தவளாக, ஏ பாதுகியே நீ இருக்க அது மட்டுமா, மகனீயாம் பூஜிக்கத்தக்கவளுமாக நீ இருக்கிறாய், அதனாலே துவாம் உன்னை அதிரங்கம் அந்த ரங்க விமானத்திலே உபாஸ்மகே நாங்கள் தியானிக்கிறோம். ஏ பாதுகியே, வேதாந்தங்களிலே மிக உயர்வாக சொல்லப்பட்ட நீ அந்த ரங்க விமானத்திலிருந்து ஜனங்களை கூட்டம் கூட்டமாக சரணாகதி பண்ணும்படியாக பண்ணி பரமபதத்திற்கு அனுப்புகிறாய். அப்படிப்பட்ட செயலை உடைய ஹே பாதுகையே உன்னை நாங்கள் ஸ்ரீ ரங்க விமானத்திலே தியானம் பண்றோம் அப்படின்னா, இப்போ தங்கமயமான பாதுகைகள் அது ரங்க விமானத்தின் கீழே பெருமாள் சயன திருக்கோலத்திலே படுத்திருந்திருக்கார். அவருடைய திருவடிக்கு ஒரு ஆபரணமாக அணியாக இருக்கிறது. எம்பெருமான் திருவடிக்கு ஆபரணமாயிருக்கிறதுனாலே ஏ பாதுகையே உன்னை நாங்கள் உபாசிக்கிறோம். எல்லாராலும் கொண்டாடப்படும் மகிமையை உடையவள் நீ. எம்பெருமான் கிருஷ்ண அவதாரம் எடுத்தான். அங்கே ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு புறப்பட்டு கிருஷ்ணனாக பிறப்பதற்கு முன்னாலே அங்கே ஸ்ரீவைகுண்டத்திலே பிராட்டியிடம், இப்போ நான் பூலோகத்தில் கிருஷ்ணனை அவதரிக்க போகிறேன், அங்கே எல்லாருக்கும் அர்ஜுன் நம்ம ஒரு சாக்கா வச்சுட்டு எல்லாருக்கும் கீதையை சொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் பாரி சாரி சாரியாக மக்கள் எல்லா ஜனங்கள்லாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு வருவாப்பாருன்னு சொல்லிட்டு போனார். தன்னடி சோதி பகவான் கிருஷ்ணன் எழுறார், தன்னந்தனா எழுறார். என்ன ராமாவதாரத்தை எடுத்துலையாவது அந்த அன்னு சராசரங்களை வைகுந்த தேர்த்தின்னு இந்த அயோத்தியில இருந்த புல்பூண்டு மனுஷன் முதலானவா எல்லாரையும் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு வந்தேள். இங்கே தன்னந்தனா வந்து நிற்கிறேளே என்ன ஆட்சின்னு கேட்டா, எல்லாம் துஷ்டம் கொண்ணம் சொன்னதே கேட்கலை, எல்லாத்தையும் தம்சிஷன்னு தம்சம் பண்ணிட்டுட்டேன் அப்படின்னா தெரியும். ஏன்னா நீங்கள் நிறைய பேசி பேசி பேசிய ஒன்று போயிட்டு, அதனால் நீ சொல்கிறத யாரும் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. என் சிஷியனை அனுப்புகிறேன் பாருங்கோ, உங்களால் பண்ண முடியாதவன் பண்ணுவான். நீங்கள் 18 அத்தியாயம் இத்தனை ஸ்லோகம் சொல்லி இதெல்லாம் பண்ணலை பண்ணல வாயத்திறக்காத ஒரு புரியமத்தடி பொந்தில் உட்கார சொல்கிறேன். அவன் பண்ணுறதான அந்த பிரபந்தத்தினாலே திருவாய்மொழியினாலே பாருங்கோ லட்சக்கணக்கானவர்கள் வரிச வரிசையாக சாரி சாரியாக ஸ்ரீவைகுண்டத்துக்கு வராளா இல்லையா பாருங்கோன்னு சொல்லி தன்னுடைய சிஷ்யனான விஸ்வக்சேனரை கூட்டு அவருடைய அபராவதாரமாக அங்கே திருப்புலியாழ்வான் அடியிலே அவரை இருக்கும்படியாக ஒரு நிலையை பிராட்டி பண்ணால். அதுக்கு முன்னாலேயே
அங்கே நித்தியசூரிகளை ஒரு கணாதன நீ போய் அவருக்கு சிஷ்யா மதுரகவி ஆழ்வாராக முன்னாலேயே இருன்னு சொல்லி அவரை திருக்கோளூரிலே பிறக்கும்படியாக பண்ணி இப்படி இந்த நம்மாழ்வார் பூலோகத்திலே வந்து பிறந்தார். பிறந்ததிலிருந்து அவர் பால் சாப்பிடலை, அழலை, ஒன்றும் பண்ணலை. அது ஒரு வித்தியாசமான குழந்தையாக இருந்தது. அது அந்த புளிய மரத்தடி கொந்தில் போய் தானாக உட்காந்துது. அது அந்த மாதிரி அந்த குழந்தை இருக்கிற சமயத்தில் உங்களுக்கெல்லாம் கதை தெரியும், அதனால் அதை சொல்லி இல்லை. வடதேசத்து யாத்திரைக்கு போயிருந்தேன். மதுரகவி ஆழ்வார் தெற்கில் ஒரு ஜோதிஷ் தெரிகிறதுனால அந்த ஜோதிஷை நோக்கி வரார். வந்தால் அது வந்து ஆழ்வார் திருநகரியில் முடிவடைகிறது. அப்போது இங்கே ஏதாவது விசேஷம் தான், விசேஷம் ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளாக ஒரு குழந்தை வாயும் பேசலை, இதுவும் இல்லை. ஆனால் குழந்தை உசுரோடு இருக்கு, நல்லா வளர்றது. புளிய மரத்தடி இதில் இருந்து போய் பாருங்கள் ஒன்றாக பார்க்குறார். அது நிச்சலனமாக இருக்குது. ஒரு கல்லை தூக்கி கீழே போடுறார். போட்டு அதனுடைய அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணுறதுக்காக சக்கதன் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்னு எங்கே கிடக்கும்னா, அது அத்தை தின்னு அங்கேயே கிடக்கும்னு ஆழ்வாரை தான் முத முதல்ல திருவாய் மலர்ந்தடினார். அதுக்கப்புறமும் இல்லை, அதுக்கு முன்னாலேயும் இல்லை. இப்படி அந்த முதலகவி ஆழ்வாருக்கு ஆச்சாரியராக இருந்துட்டு திருவாய் மொழி முதலான சதுஷ் பிரபந்தங்களை பண்ணினார். அந்த தன் ஆச்சாரியான பிராட்டியினுடைய ஆக்ஞியை சிறமேற்கொண்டு இங்கே பூலோகத்தில் உள்ளவாளெல்லாம் சரணாகதி பண்ணும்படியாக வச்சு சாரி சாரியா சூழ்வ சிம்பனிமிகள் தூரியம் முழக்கினுங்கிற அந்த பதிகத்தில் சொல்கிற மாதிரி எல்லாரும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்ற அளவுக்கு பண்ணுறா. அப்படி இந்த ரங்கனா அந்த ஆழ்வார் தானே இப்போது இங்கே பாதுக இல்லையா? அப்போது அந்த ரங்கநாத பாதுக என்ன பண்ணித்தான், கூட்டம் கூட்டமாக 100,000 பேர் 1,000 பேர் ஒரு நாளைக்கு ஸ்ரீரங்கத்தில் அந்த ரங்கநாதன் சன்னதியில் சரணாகதி பண்ணிப்பாளாம். அப்படி ஜே ஜேன்னு அந்த சரணாகதி அனுஷ்டானம் அந்த ஸ்ரீகோவிலில் நடக்குமா. பாதுகைகள் இந்த மோட்சத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறது. சரி, பாதுகை இத்தனை பேர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறத அவள்கிட்டேருந்து பிரத்தியா ஏதாவது வாங்கிக்கிறதான்னா, பிரத்தியா வாங்கிக்கிறதான், என்னென்ன அவ பண்ண பாபத்தெல்லாம் கொடுங்கன்னு வாங்கினு விடுறதான் பாதுகை. அப்போ பண்டமாற்று தான் எம்பெருமானுடைய மோட்சத்தை கொடுக்கறது, அதுக்கு பண்டமாற்றாக வாழ்க்கையேந்து இருக்கிறதான அந்த பாபத்தை வாங்கி தான் தொலைக்கிறது. இப்படி ஏதோ காசு பணம் வாங்கிட்டு பண்ணால் வியாபாரம்னு சொல்லலாம். இது பண்டமாற்று முறையாக என்ன இருக்குது, அவள்கிட்டேந்து பாபத்தை வாங்கிட்டு அவளுக்கு வசந்தான மோஷம் கொடுக்கறது, இது என்னடா பாதியினுடைய மகிமை என்ன? ஏன்னா அந்த வைகுண்டம் போனவ அத்தனை பேரும் தன்னை ரட்சித்து கொள்ள வழி தெரியாமல் திகைத்தவர்கள். அவர்கள் ரட்சண சுமைய ஹே பாதுகையே நீ ஏற்ற, அதுக்கு ஈடாக அவளுக்கு அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தையே கொடுத்துட்டியே, என்ன உன்னுடையதான கருணை. நீ ஒரு நல்ல சார்ந்தவாக சீலை தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸ்ருதிகள் அந்த தேவ மாதர்கள் அவளுடைய தலையிலே உச்சியாக சொல்லப்படுகிறது. அதிலே வகுடு, அந்த வகுட்டிலே அழகு செய்யப்பட்ட அந்த உச்சிக்கு வேதாந்தத்திற்கு அணியாக அலங்காரமாக இந்த பாதுகை இருக்கான். அதாவது வேதாந்தங்கள் உன்னை மிக்க அன்போடு பக்தியோடு ஏற்று தாங்கிக் கொள்ளுகின்றனவா. இப்போ
ஸ்ரீரங்க விமானத்திலே உன்னை சேவிச்சு உபாசிச்சு நாங்கள் உன்னிடத்திலே பிரபக்தி பண்ணுகிறோம். இங்கே எம்பெருமானை விட்டு பாதுகை தனியாக இருந்தால் அந்த பாதுகையை பரமைகாந்திகள் சேவிக்கிறது இல்லை. எப்படி பரமைகாந்திகளானவர்கள் ஆஞ்சநேயனான அந்த ஹனுமானை தன் கோவிலிலே வழிபட மாட்டார்களோ, ராமனோடு சேர்த்தியில் மட்டுமே ஆஞ்சநேயனை வழிபடுவார்களோ, அந்த மாதிரி பாதுகையை தனியாக புறத்தே வைத்து உபாசனம் பண்ணுறதுங்கிறது பரமைகாந்திகளுடைய வழக்கமாக இல்லை. ரங்க விமானத்தின் கீழே பெருமாள் திருவள்ளியுடன் இருக்கும்போது நாங்கள் பாதுகை உபாசிக்கிறோம். சரி, முன்ன ஸ்லோகத்தில் சொன்னேடே, இந்த பிரம்ம ருத்ராதி பட்டங்களெல்லாம் பாதுகையை சேவிக்கிறவாளுக்கு கிடைக்கும்னு இங்கே எத்தனையோ பேர் வந்து பாதுகையை சேவிச்சுட்டு போகிறாளே. ஒருத்தருக்கும் மூணு கண்ணு இருக்கிற மாதிரியோ இல்லை நாலு சிரசு இருக்கிற மாதிரியோ தெரியலையே, அப்போ பிரம்மருத்ராதிகள் இல்லையோன்னா, இல்லை ஒவ்வொருத்தரும் பிரம்மருத்ராதிகள் தான். ஆனால் இந்த வந்து சேவிச்சுட்டு போகிறவா நாலு தலையில் மூணு தலை மறைஞ்சிருக்கு, மூணு கண்ணில் ஒரு கண்ணு மறைஞ்சிருக்கு, மூணாவது கண்ணு மறைஞ்சிருக்கு. அதனாலே இவர்கள் ஒவ்வொருத்தருமே பிரம்மாதான், ஒவ்வொருத்தருமே சிவன்தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்படின்னு பாதிகள் தன்னிடத்திலே பிரபத்தி பண்ணவாளுக்கு ஏதையும் கொடுப்பார். அதாவது தன்னுடைய பக்தர்கள் எதை கோருகிறார்களோ அதை அவர்களுக்கு போதும் போதும் என்ற வரையிலே கொடுப்பாள். அதற்கு மேலான ஐஸ்வர்யமாகிற அந்த பிரம்மருத்ரா அந்த பட்டங்களையும் கொடுப்பா. இல்லை இதெல்லாம் வேண்டான்னு பரமேகாந்திகள் ஒதுக்கிற மாதிரி ஒதுக்கிட்டு அவன் மோட்சம் மட்டும் வேணும்னு கேட்டால் சந்தோஷத்தோட அவனுக்கு அந்த மோட்சத்தையும் கொடுக்குறா, ஐஸ்வர்யத்தையும் சமத்தியாக கொடுக்குறா அப்படின்னு இந்த 36வது பாசுரத்தை தலை கட்டுகிறார். நம் ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். அதுக்கு மேலே 37வது ஸ்லோகம், இஹயே பவதீம் பஜந்தி பக்த்யா கிருத்தினகேசவ பாதுகே நியுக்தாஹ கடயாம்ப திரோஹிதம் திருதீயம் நயனம் த்ரீணி முகானி வாதேஷாம். பாக்யவான்கள் என்ன பண்ணுறாளாம், தினந்தோறும் பக்தி வயப்பட்டு அந்த ரங்கநாதருடைய கோவிலுக்கு வந்து ரங்க விமானத்துக்கு உங்கள் சன்னதியில் வந்து அவனை சேவிச்சுட்டு போகிறான். பாதுகா சேவியை சேவிச்சுட்டு போகிறதுனாலே இவளுக்கு பிரம்மபட்டம் ருத்ரபட்டம்லாம் கிடைக்கும். ஆனால் இவர்கள்தான் பரமைகாந்திகளாயிற்று, அதனால் அதெல்லாம் அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கறது இல்லையா. சரி, இப்போ வந்து சேவிச்சுட்டு போகிறாள், அவள் கூட பிரம்மஸ்தானங்களில் இருப்பாளோன்னா இருக்கலாம். ஏன்னா பாதுகையை வந்து யார் சேவிக்கிறாளோ அவளுக்கு பிரம்மருத்ராதி பட்டங்கள் கிடைக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அந்த பிரம்மருத்ர ஸ்தானங்கள்லே இருக்கிறவாளே தன்னுடைய நாற்காலி காப்பாற்றப்பட வேணும், தான் அந்த ஸ்தானத்திலே தொடர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கே பாதுகளை சேவிக்க அவளும் ஓடி ஓடி அந்த கைலாசத்திலிருந்தும் சத்தியலோகத்திலிருந்தும் வராளாம் பாதுகையை சேவிக்கிறதுக்கு. இப்படியெல்லாம் நடக்குமா
இல்லை அப்படி வரவாளுக்கு அங்கே மூணாவது கண்ணும் தெரியல மூணு முகமும் தெரியலையே அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் மறைஞ்சிருக்கு அது பாதுகாவனுடைய மகிமை அதனால் அது தெரியாது ஏன்னா பிரம்மருத்ரேந்தவன்னிகந்துதிவாகரம் மனுகிரகாக தற்சக்திஷ்டதாக சந்தோமோதந்தே திவி தேவதாக பிரம்மா ஆரம்பிச்சு சூரியன் மனு இதர கிரகங்கள் எல்லாரும் அவாவாளுக்குள்ள சக்தியோட அந்த பதவியிலேருந்து சந்தோஷப்படுறாளாம் அவ தங்களுடைய பதவியிலே மேலும் மேலும் சந்தோஷத்தை அடைய அதை நிரந்தரமாக்கி கொள்ள ஸ்ரீரங்கத்தில் வந்து அந்த பாதுகையை சேவிக்கிறாளாம் யாரார் ஸ்ரீரங்கத்தில் பாதுகா கைங்கரியம் பண்ணுறாளோ அவளுக்கு அதுதான் ரொம்ப உசந்தது வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு இருப்பாளாம் அதனால் அவளுக்கு அவ நினைச்சா பிரம்மப்பட்டமோ இல்லை கைலாச பதவி அந்த இதுவோ ருத்ரபட்டமோ கிடைக்கும் ஆனால் அவ அதை அபேட்சிக்கிறதில்லை இயல்பாக எம்பெருமான் திருவழியினுடைய கைங்கரியத்தையே அவ உபாசிக்கிறா அவ கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அதனாலே இந்த பாதுகா தேவியினுடையதான அந்த இயல்பான தோற்றம் நமக்கு கொஞ்சம் கூட வெளியில் தெரியல அது அவ்வளவு சாதுரியம் மிக்கதாக இருக்குன்னு இந்த ஸ்லோகத்தை தலைக்கட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன் கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.